பேப்பர் கப் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். சரியா செப்டம்பர் 19, 2008 போல சிங்கப்பூர்ல இருக்கிற வைஷூன் அப்படிங்கிற இடத்துல இருந்து 30 வயது நேர்ந்த ஒரு பெண் நள்ளிரவு 12:50 போல அந்த நாட்டுடைய எமர்ஜென்சி நம்பரான 999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னும், எங்களை சுற்றி உயரமான பில்டிங்லாம் இருக்குது அப்படின்னும், நான் தங்கியிருக்கிற ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற சில வீட்டில் இருந்து பெண்கள்லாம் அலற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பெண் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் மேல் வீட்டில் இருக்கிற ஒரு ஜன்னலில் இருந்து ஒரு பெண் அலறி அடித்தபடியே கீழே விழுற சத்தம் இவங்களுக்கு கேட்டிருந்திருக்கு. பதறி போன இந்த பெண் சீக்கிரமாக இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தன்னுடைய அட்ரஸையும் கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எக்கச்சக்கமான பில்டிங் உயர உயரமாக இருந்திருக்கு. அதில் நிறைய வீடுகள்லாம் இருந்திருக்கு. முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அந்த பில்டிங் கிட்ட வந்ததுக்கு பிறகு தரையில் இறந்து கிடக்கிற அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்க்குறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் வீட்டில் இருந்து அன்னைய நாள் முழுக்க எக்கச்சக்கமான சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னும், ஈவினிங் போலலாம் எந்த சவுண்டும் கேட்கல, அதன் பிறகு மிட் நைட்டுக்கு மேலே சில பெண்கள்லாம் கதற சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு, ரொம்பவும் வினோதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் மேல் ஃப்ளோரில் இருக்கிற ஆட்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருந்திருக்காங்க. உடனே சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய மற்ற அதிகாரிகள் கிட்ட, ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு எல்லா வீட்டையும் கதவை தட்டி செக் பண்ணி பாருங்க, அந்த வீட்டில் யாராவது மிஸ்ஸிங் ஆயிருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது வினோதமாக தெரிஞ்சாலோ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் மற்ற அதிகாரிகள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுடைய வீட்டுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோர்ஸ்ல எல்லாத்துலேயுமே போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு வீடா கதவை தட்டி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க, சில பேர் கிட்ட யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே வரும்போது எல்லாருமே கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு வீட்டோடைய கிரில் கேட்ல ஒரு ரத்தம் படிஞ்சிருக்கிறத ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்திருந்திருக்காரு. உடனே போலீஸ் அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளை அந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு பிறகு சிங்கப்பூர் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த டீமை வர வைக்கிறாங்க. தொடர்ந்து அந்த டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க, எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு 40 வயது இருக்கிற ஒரு ஆள் அந்த கதவை திறக்கிறாரு. திறக்கும் போதே, உங்கள் வீட்டில் யாராவது காணுமா, யாராவது கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருந்திருக்காரு. அதன் பிறகு கேட்டில் ஏன் ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய கையில் காயம் இருக்குது அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருந்திருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர், நான் போய் கீ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நகர்றாரு. அப்போ நீங்கள் நகர வேணாம், அப்படியே நில்லுங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பேக்கப் டீம் வந்ததுக்கு பிறகு கேட்டில் இருக்கிற அந்த ரத்தத்தை சேகரிக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே சேகரிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் கேட்டை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது, ஒரு பெட்ரூமில் 2 பெண்கள் கொடூரமான முறையில் கத்தியால் அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாங்க. அந்த வீட்லேயே இன்னொரு ரூம் இருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் அந்த ரூமையும் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூம்லேயே ரத்தங்கள்லாம் தெரிச்ச நிலையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமுடைய பாத்ரூமில் ஒரு பெண் ரத்த வெள்ளத்தில் உயிரோடு இருந்திருக்காங்க. அந்த பெண் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை வர வச்சு அந்த பெண்ணுக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த நபர் இவங்களை கொள்வதற்கான காரணம் என்ன, அந்த வீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த 3 பெண்களுக்கும் இந்த நபருக்கும் என்ன சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் வழியாக குதிச்ச அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், 2008 சிங்கப்பூரில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர், அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. போன வீடியோவில் ரிஸ்வான் தற்கொலை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனல் சீக்கிரமாக 1 மில்லியன் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம சேனல் 1 மில்லியனை ரீச் பண்ணிடலாம். முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் விசாரணை பண்ணும்போது அவருக்கு 42 வயது ஆகுது அப்படின்னும், அவருடைய பெயர் வாங் ஜிசியான் அப்படின்னும், அவருடைய சொந்த நாடு சீனா அப்படிங்கிறதும் தெரிய வருது. மறுபக்கம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த வீட்டில் தெரிச்சு இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சேகரிக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுடைய வாஷிங் மிஷினுக்குள்ளே ரத்தம் படிந்த நிலையில் ஒரு கத்தி ஒன்று கிடச்சிருந்துருக்கு. ஒரு ரூமில் காய்கறிகள் வெட்டக்கூடிய கத்தியும், இன்னொரு பெட்ரூமில் மீன் கறியெல்லாம் வெட்டக்கூடிய கத்தியும், பாத்ரூமில் இன்னொரு கத்தியும் கிடச்சிருந்துருக்கு. எல்லாமே சேகரித்ததுக்கு பிறகு அந்த வீட்டை லாக் பண்ணிடுறாங்க. இந்த வாங் அப்படிங்கிறவனை தங்களுடைய இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவங்ககிட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ விசாரணை பண்ணும்போது 3 பேரையும் தான் தான் கத்தியால் குத்துனேன் அப்படின்னும், ஆனால் ஜன்னலில் இருந்து குதித்த பெண்ணுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான்.
அடுத்த கட்டமா போலீஸ் ஆபீசர் ஒரு பெண் ஜன்னல்ல இருந்து குதிச்சால அந்த இடத்துக்கு போயிட்டு ஜன்னலுக்கு கீழே பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஜன்னலுடைய செவர்ல ஒரு ரத்தம் சொட்டன மாதிரி இருந்திருக்கு. அந்த பிளட் சாம்பிளை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதையும் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரத்தம் சொட்டி இருந்த இடத்துக்கு கீழே சில பைப்புகள்லாம் வெளியில நீட்டினபடி இருந்திருக்கு. ஒருவேளை அந்த பெண் அந்த பைப்புல தொங்கியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏல ஆரம்பிச்சிருக்கு. மேற்கொண்டு இந்த நபர் அந்த வீட்டுல நாலு பேருடைய தங்குவதற்கான காரணம் என்ன, அந்த பெண்கள்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் அவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில அவன் என்னென்னலாம் சொன்னா அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வாங் அப்படிங்கிறவர் 1966 சைனாவில் பிறந்திருக்காரு. இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் இருந்திருக்கான். அதன் பிறகு தன்னுடைய மனைவியை டிவோர்ஸும் பண்ணியிருந்திருக்காரு. சரியா 1991 ஜாங்போங் அப்படிங்கிற ஒரு திருமணமான பெண்ணை பார்த்துருந்திருக்காரு. இந்த பெண்ணும் சைனா நாட்டில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரை திருமணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு மகளையும் பெற்று எடுத்திருக்காங்க. அந்த மகளுக்கு ஃபெங் அப்படிங்கிற பெயரையும் வச்சிருக்காங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த பெண்ணுடைய கணவருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு இந்த வாங் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கே போயிட்டு அவருக்கு கொலை மிரட்டல்லாம் விட்டதுனால அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய செட்டில்மெண்ட்லாம் வாங்கினதுக்கு பிறகு தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. அடுத்தபடியே இந்த பெண்ணுடைய கணவரான போலீஸ் ஆபீசர் இவங்களை டிவோர்ஸும் பண்ணிடுறாங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய மகள் கூட இந்த பெண்ணும் தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய காதல் இப்படி நல்லபடியாக போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் தன்னுடைய மகளை சுவிட்சர்லாந்தில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த பெண் முடிவெடுத்து தனக்கான வேலையும் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கே இவங்களுக்கு வேலை கிடைக்காததுனால 2006 போல சிங்கப்பூரில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே எடுத்திருந்திருக்காங்க. சரியா 2007 போல இந்த பெண்ணும் அவருடைய மகளான ஃபெங் அப்படிங்கிற 16 இருந்த மகளும் சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. சிங்கப்பூர் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கான ஒரு வேலையும் தேடிக்கிட்டு தன்னுடைய மகளையும் படிக்க வச்சுக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு கிடைக்கிற வருமானமும் குறைந்த அளவுக்கு இருந்ததுனால ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்டு குடும்பத்தார்கள் ரெண்ட் எடுத்து அதுக்கான அமௌண்ட்டை ஷேர் பண்ணி ஒரே வீட்டிலே வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ரூம்ல ஜாங் மாங் மற்றும் அவருடைய மகளான ஃபெங் அப்படிங்கிற பெண்ணும், இன்னொரு ரூம்ல அவங்களும் சைனா நாட்டை சேர்ந்த 39 நேர்ந்த யாங் ஜி அப்படிங்கிற பெண்ணும் அவங்களுடைய மகளான 15 நேர்ந்த லீ மெல்லின் அப்படிங்கிற மகள் கூட வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. சரியா 2008 மார்ச் போல ஜாங் மாங் தன்னுடைய மகளான ஃபெங்கை அழைச்சிக்கிட்டு சைனாவுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே மறுபடியும் இந்த வாங் அப்படிங்கிறவனை மீட் பண்ணி நீ வேணும்னா சிங்கப்பூரே வந்து எங்க கூடவே தங்கிக்க அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஜூலை 2008 போல ஜாங் மாங் கூட சிங்கப்பூருக்கே வந்து அவங்களுடைய அபார்ட்மெண்ட்லேயே அவங்களுடைய ரூம்லேயே தங்கவும் செய்கிறாங்க. ஒரு ரூமில் ஜாங் மாங் தன்னுடைய மகளான ஃபெங் கூடையும் தன்னுடைய காதலனான வாங் கூடையும் தங்கியிருந்திருக்காங்க. இன்னொரு ரூமில் யாங் ஜி மற்றும் அவங்களுடைய மகளான லீ மெல்லி அப்படிங்கிறவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த லீ மெல்லின் அப்படிங்கிற 15 நேர்ந்த பெண்ணும் ஃபெங் அப்படிங்கிற 17 நேர்ந்த பெண்ணும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வர மாமியா கழுத போல ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த காதலர்களுக்குள்ள சண்டைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த வாங் அப்படிங்கிறவன் தன்னுடைய காதலியோடைய மகளான ஃபெங் கிட்ட அன்பாவும் பாசமாகவும் பேசுகிறான். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு இவனை பிடிக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு பிடிச்சதை எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறான். அப்பவும் அந்த பெண் இவன்கிட்ட பாசம் காட்டாமலே இருந்திருக்காங்க. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டே போகுது. இந்த ஜாங் மாங் அப்படிங்கிற பெண் இந்த வாங் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களுடைய பில்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த வாங் அப்படிங்கிறவரே பே பண்ண வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்குமே வாங்க பே பண்ண சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனாலும் வாங்குக்கு அப்போது வேலை கிடைக்காததுனால வீட்டிலே தான் இருந்திருக்காரு. இவர் சைனாவில் இருந்து கொண்டு வந்த பணத்தை வச்சு தான் அந்த பில்ஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிக்கிட்டே வராரு. என்னதான் காசு விஷயத்தில் அந்த பெண் உசாராக இருந்தாலும் வாங்க அந்த பெண் மேலே ரொம்பவும் உயிருக்குயிராக உண்மையாக அந்த பெண்ணை காதலிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவள் பணத்துக்காக தான் தன்னை பயன்படுத்திக்கிறா அப்படிங்கிறது இந்த வாங்குக்கு தெரிய வருது. டெய்லியுமே வாங்கிட்ட நண்டு வாங்கிட்டு வர சொல்லி தினமும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் வாங்கிட்ட காசு குறைவாக இருந்ததுனால மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போதான் இவங்களுடைய சண்டையே ஆரம்பமாகுது. எதுக்காக மீன் வாங்கிட்டு வந்தீங்க, நாங்கள் நண்டு தானே சாப்பிடுவோம், நண்டு தானே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடவும் செஞ்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண் நீங்கள் போயிட்டு நண்டே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. காசு இல்லைனா ஏன் இங்கே இருக்கிற, நீ மறுபடியும் சைனாவுக்கே போயிடு அப்படின்னு சொல்ல நீ தானே எனக்கு வேலை வாங்கி தரதா இங்கே வர சொன்ன, ஏன் எனக்கு வேலை வாங்கி தரல அப்படின்னு வாங்க கேட்டிருந்திருக்காரு.
அதற்கு அந்த பெண் என்ன சொல்லியிருந்திருக்கானா, ஒர்க் பர்மிட் வாங்குறதுக்கு ஏஜென்ட் என்கிட்ட 4000 சிங்கப்பூர் டாலர் கேட்டிருந்திருக்காரு, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை, அதனாலதான் என்னால வேலை வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நீ வேலைக்கு போற பணத்தெல்லாம் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னுடைய மகளுடைய படிப்புக்கும் வீட்டுக்கும் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. கட்டத்துல அவளுடைய பொய்யான வேஷம் எல்லாமே அவனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த சமயத்துல தான் வெளியில போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாங் மாங் அப்படின்ற பெண் வெளியிலையும் போயிடுறாங்க. அதன் பிறகு ஈவினிங் 9 போல வீட்டுக்கும் வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த ஜாங்மாங் மேல இவனுக்கு சந்தேகமும் இருந்திருக்கு. அப்பவும் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்றாங்க. அதன் பிறகு சமாதானம் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய பிசிக்கலான ரிலேஷன்ஷிப்லையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நள்ளிரவு 12:30 போல இந்த வாங் அப்படின்றவன் கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போயிருந்திருக்காரு. அப்போ வாங் உடம்புல எந்தவித துணியும் இல்லாமலும் ஜாங்மாங் அப்படின்ற பெண் நிக்கரோட அந்த பெட்ல படுத்து இருந்திருக்காங்க. கிச்சன்ல போயிட்டு இந்த வாங் தண்ணி குடிக்கும் போது அப்போ இவன் காலையில வந்த சீ ஃபுட் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில வச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே அவனுக்கு மேற்கொண்டு இன்னும் டென்ஷன் ஆகுது. தன்னுடைய மணியை அவ வேஸ்ட் பண்றானோ, தன்னை அவ மதிக்க மாட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள கோபம் மேல ஆரம்பிக்குது. உடனே அந்த கிச்சன்ல இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு அதை மறைச்சு வச்சபடியே அந்த பெட்ரூம்க்கு போயிட்டு அந்த பெண் மேல பாசமா படுத்து கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு அவளுடைய வயித்துல கண்ணாபின்னான்னு குத்தவும் செய்யறான். குத்துனது மட்டும் இல்லாம அவருடைய முகத்துல கழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பெண்ணானு குத்துறான். அப்போ இவன் குத்திட்டு இருக்கிற சமயத்துல அலறல் சத்தம் கேக்குது. ஹால்ல படுத்திருந்தா ஜாங்மாங்கனுடைய பெண் சத்தம் கேட்டு அந்த பெட்ரூம்க்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. உடனடியா இந்த வாங்க அந்த மகளை பார்த்ததுக்கு பிறகு அவளையும் உள்ள இழுத்து பெட்ரூம் கதவை லாக் பண்ணிட்டு கண்ணா பெண்ணானு கத்தியால குத்தவும் செய்யறான். இந்த பெண் அலறல் சத்தம் எல்லாமே வெளியிலவும் கேக்குது. மேற்கொண்ட அந்த கத்தியை பெட்டுக்கு கீழே மறைச்சு வச்சிடறான். அதன் பிறகு அந்த வீட்டில் இருந்து எப்படியாவது தப்பிச்சலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது தான் பக்கத்து ரூம்ல இன்னும் ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஞாபகம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. உடனே இவன் என்ன பண்றான், கிச்சன்ல போயிட்டு வேற ஒரு கத்தியை எடுத்து பார்த்ததுக்கு பிறகு அந்த கத்தி சரியில்லைன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்குள்ளயும் போட்டிருந்திருக்கான். அடுத்தபடியா வேற ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு பக்கத்து ரூம்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். அப்போ யாங்ஸி அப்படின்ற பெண் இவங்கிட்ட தப்பிச்சு வெளியில ஓடி வந்திருக்காங்க. அந்த சமயத்துலதான் அவங்க ஜன்னல் வழியா வெளியில குதிச்சதாவும் சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்ட அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ள நுழையும் போது அந்த பெண்ணுடைய மகள் பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அந்த பாத்ரூம் கதவு பிளாஸ்டிக்ல இருந்ததுனால ஈஸியா உடைச்சிட்டு அந்த பாத்ரூம்குள்ள போயிட்டு அந்த பெண்ணை கத்தியால வெட்டவும் செய்யறான். இந்த பெண்ணை தான் போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வரும்போது உயிரோட மீட்டு எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு பாத்ரூம்க்கு போயிட்டு குளிக்கவும் செஞ்சிருக்கான். குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய துணிகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த சமயத்துல தான் சத்தம் கேட்டு அமீரா அப்படிங்கிற பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. அடுத்தபடியா போலீஸ் ஆஃபீஸர் ஜன்னல் வழியா குதிச்சாங்கள, அவங்கள நீ தான் தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்படி கேட்கும்போது தான் அந்த பெண்ணை தள்ளி விடல அப்படின்னும் அவங்க எப்படி குதிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் அதிகாரிகள் ஜன்னலுக்கு கீழே இருந்த அந்த பைப்பு கிட்ட ஒரு பிளட் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல, அந்த பிளட் இறந்து போன ஒரு ஆளுடைய ரத்தம் அப்படிங்கிறது தெரிய வருது. கிடைச்ச எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது யாங்ஜி அப்படிங்கிற அந்த பெண் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சிருந்திருக்காங்க. அப்போ அந்த பைப்பை பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவன் கையில இருக்கிற கத்தியை எடுத்து அந்த பெண்ணுடைய கையில அடிச்சு அவங்கள வேணும்னு கீழே விழ வச்சிருந்திருக்கான். அதுக்கான காயங்களும் கீறல்களும் அந்த பெண்ணுடைய கையில இருந்திருக்கு. ஆக மொத்தத்துல இவனுடைய காதலியையும் அவங்களுடைய மகளையும் அவங்க ரூம்க்கு பக்கத்துல இருந்த அம்மா மகள்ல அம்மாவையும் கொலை பண்ணியிருந்திருக்கான். இதுல ஜன்னல் வழியா குதிச்சது பக்கத்து ரூம்ல இருந்தாங்களா அம்மா மகள், அதுல அம்மாங்கிறவங்க தான் ஜன்னல் வழியா குதிச்சிருந்திருக்காங்க. வாங்குடைய காதலி இன்னொரு ரூம்ல பெட்லையும் அவங்களுடைய மகள் தரையிலையும் இறந்து கிடந்திருக்காங்க. இவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரங்களும் சரியா இருந்ததுனால 2012 இவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. பாத்ரூம்ல உயிரோட மீட்கப்பட்ட பெண் இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க. இந்த வாங் அப்படிங்கிறவன் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ணியிருக்கானா, அவங்களுடைய முகத்தை தன்னுடைய முதுகல டேட்டோவும் குத்தி இருந்திருக்கான். இந்த பெண்ணுடைய மனநிலை பத்தியும் இந்த பெண் அந்த வாங்குக்கு கொடுத்த மென்டல் டார்ச்சர் பத்தியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கேஸுக்கு உண்டான உண்மையான கிரைம் சீன் ஃபோட்டோஸ்லாம் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க, மன தைரியம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிங்கப்பூர் போலீஸுடைய அதிரடியான நடவடிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் நாட்டில் 30% வழக்குகள் எல்லாமே போலீஸாலேயே சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிங்கப்பூரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ்னால் அது சிங்கப்பூர் தான் நான் பார்த்ததிலே அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் படித்த வரைக்குமே நிறைய கேஸில் வந்து சிங்கப்பூர் போலீஸ் வந்து கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த இடத்துக்கு வந்துருவாங்க, ரொம்பவும் செக்யூரான நாடு அப்படின்னு கூட படிச்சிருந்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்க.
சிங்கப்பூரில் இருக்கிற ஆட்களோ அல்லது சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த ஆட்களோ யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அந்த நாட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற டாப்பிக்கும் நம்முடைய சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வீடியோவை நான் பண்ணுறேன். நீங்கள் பேப்பர் கப் சேனலில் வர கிரைம் டாக்குமெண்ட்ரிலாம் எப்படிலாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து அதை கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணி அந்த வீடியோடைய லிங்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புகிற வீடியோ எல்லாத்தையுமே மெரிச்சு பண்ணி அதை ஒரு இன்ட்ரோவாக நான் பண்ணி போடுறேன். மறக்காமல் வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் லிங்க் அனுப்புங்க, உங்களுடைய முகமும் நம்ம வீடியோடைய இன்ட்ரோவில் வரும். உங்களுடைய நண்பர்களுக்கு கிரைம் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.